Good morning, I am your physics teacher, 8th standard physics. Magnetism lesson paathutirukkom, last class la nama properties of magnet pathi paathom, innikku nama adoda continuity ah directive property pathi paakaporom, adha activity 3 mooliyama easy ah ungalku puri vekka mudiyum, kavaninga. Suspend a ball magnet from a rigid support using a thread, ensure that there are no magnetic substance placed near it. சரியா அதாவது ஒரு ஸ்டாண்டில் ஒரு பார் மேக்னெட்டை ஒரு த்ரெட்டு மூலயமா கட்டி தொங்க விட போகிறோம். பக்கத்தில் எந்த ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். சரியா ஜென்ட்லி டிஸ்டர்ப் த சஸ்பெண்டட் மேக்னட், வெயிட் ஃபார் எ மூமெண்ட், லெட் ஹிஸ் ஆசிலேட். சரியா அதை லேசாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். இன் எ ஷார்ட் டைம் இட் வில் கம் டு ரெஸ்ட், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆரம்பிக்கும் ரெஸ்ட் பொசிஷன் போகிறோம். You can see that the north pole of the magnet is directed towards the geographic north. சரியா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அது மேக்னட்டோடைய நார்த்து போல் போய் ஜியோ ஜியோகிராஃபிக் நார்த்தோடைய டைரக்ஷனை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா பூமியோடைய நார்த்து பொசிஷனை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிப்பீட் த ப்ரொசீஜர் ஏ நம்பர் ஆஃப் டைம்ஸ், யூ வில் அப்சர்வ் தட் த மேக்னட் இஸ் ஓரியன்ட் இன் த சேம் டைரக்ஷன். எத்தனை வாட்டி இதை நம்ம ரிப்பீட் பண்ணி செஞ்சாலேயும் சரி இது என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக அந்த நார்த்து டைரக்ஷனே காட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஷோஸ் தட் ஏ ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னட் ஆல்வேஸ் அலைன் இட் செல்ஃப் இட் த ஜியோகிராஃபிக் நார்த் சவுத் டைரக்ஷன். இல்லையா அலைன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு பார் மேக்னெட்டை நம்ம ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா அது என்ன டைரக்ஷனில் காட்டும் அப்படின்னா நார்த் சவுத் டைரக்ஷனில் காட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மேக்னட் பை விச் இஸ் அலைன் இட் செல்ஃப் அலாங் த ஜியோகிராஃபிக் நார்த் சவுத் டைரக்ஷன் வென் இட் இஸ் த ஃப்ரீலி சஸ்பெண்டட் இஸ் நோன் ஆஸ் த டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னட். சரியா அப்போ சாதாரணமாக ஒரு பார் மேக்னெட்டை நம்ம ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நார்த் சவுத் டைரக்ஷனாக காட்டுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா த நார்த் போல் ஆஃப் த மேக்னட் பாயிண்ட் டுவோர்ஸ் த ஜியோகிராஃபிக் நார்த் டைரக்ஷன் அண்ட் த சவுத் போல் ஆஃப் த மேக்னட் பாயிண்ட் டுவோர்ஸ் த ஜியோகிராஃபிக் சவுத் டைரக்ஷன். சரியா அப்போ இந்த மேக்னட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நார்த் டைரக்ஷனில் காட்டுது அப்படின்னா அது பூமியோடைய நார்த் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மேக்னட்டோடைய சவுத் போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமியோடைய சவுத் டைரக்ஷனை காட்டுது அப்படின்னு அர்த்தம். சரியா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால் என்ன அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அது ஒரு ஆக்டிவிட்டி 4 மூலிமா உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம். ஸ்ப்ரெட் சம் அயன் ஃபில்லிங் கலெக்டட் ஃப்ரம் த சாண்ட் யூனிஃபார்ம்லி ஆன் எ ஷீட் ஆஃப் ஒயிட் பேப்பர் பிளேஸ்டு ஆன் எ டேபிள். சரியா ஒன்றும் அயன் ஃபில்லிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இரும்பு துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க மண்ணிலருந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரியா அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்க. பிளேஸ் ஏ பார் மேக்னட் பிலோ த ஒயிட் ஷீட், ஜென்ட்லி டேப் த டேபிள். சரியா அப்போ அந்த அயன் ஃபில்லிங் கடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னட் வச்சு நம்ம ஜென்ட்லாக தட்டினோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. கவனிங்க, வாட் டூ யூ சி, யூ கேன் சீ த பேட்டர்ன் ஹாஸ் ஷோன் இன் த ஃபிகர். சரியா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா படத்தில் காட்டின மாதிரி ஒரு பேட்டர்னில் அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே அலைன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா யூ கேன் அப்சர்வ் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் தட் த அயன் ஃபில்லிங் ஆர் அரேஞ்சு இன் எ ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு பேட்டர்ன்ஸ் அரவுண்ட் த மேக்னட். சரியா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மேக்னட்டை சுற்றி ஒரு கர்வ்டு பேட்டர்னில் வந்து பார்த்தோம்னா இந்த அயன் ஃபில்லிங்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஸ்பேஸ் அரவுண்ட் த பார் மேக்னட் வேர் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங் எக்ஸிட் represent the present field of influence of the bar magnet, it is called the magnetic field. சரியா அப்போ பார் மேக்னட்டோட ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் இந்த பேட்டர்ன் வந்து அலைன் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்ன பேச சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா இட் இஸ் கால்டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன டெஃபினேஷன் பாருங்கள், அலைன் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்பேஸ் அரவுண்ட் எ மேக்னட் இன் விச் இஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அப்சர்வ்டு. சரியா இட் இஸ் மெஷர்டு பை த யூனிட் டெஸ்லா ஆர் காஸ்.
அப்போ ஒன் டெஸ்ட்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்க 10,000 காஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை வச்சு அதை சுற்றிரும் எவ்வளவு மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெஸ்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ ஒரு டெஸ்லா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்க 10,000 காஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ட்ரேசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வரைய போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னாக்க ஒரு காம்பஸ் நீடில் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறோம். காந்த ஊசி வந்து வேணும்னு சொல்கிறோம். சரியா? கவனிங்க, வி கேன் ட்ரேஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் த ஹெல்ப் ஆஃப் எ காம்பஸ் நீடில். எ ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் ஹீஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஆஸ் த ஆன் த ட்ராயிங் போர்டு யூஸிங் எ போர்ட் பின் ஆர் செலோ டேப். சரியா? ஒன்றும் இல்லை, ஒரு காம்பஸ் நீடில் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து ஒரு ட்ராயிங் போர்டு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட வந்து போர்ட் பின் மூலயமாகவும் இல்லை ஒரு செலோஃபான் டேப் மூலயமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எ ஸ்மால் ஃப்ளோட்டிங் காம்பஸ் நீடில் இஸ் பிளேஸ்டு நியர் த எஜ் ஆஃப் த பேப்பர் அண்ட் த போர்டு ஹிஸ் ரொட்டேட்டட் அன்டில் த எஜ் ஆஃப் த பேப்பர் ஹீஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் நீடில். சரியா? ஒன்றும் இல்லை, அந்த காம்பஸ் நீடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க நம்ம பேப்பரோட எஜ்ஜில் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு பேரலல் லைன் வந்து கிடைக்கும். த காம்பஸ் நீடில் ஹீஸ் தன் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் த பேப்பர் அண்ட் த எண்ட் ஆஃப் த நீடில் தட் இஸ் த நியூ பொசிஷன் ஆஃப் த நார்த் சவுத் போல் ஆர் மார்க்கடு வென் த நீடில் கம் டு ரெஸ்ட். சரியா? அப்போ அந்த நீடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும்போது அது என்ன டைரெக்ஷன் காட்டுதுன்னு பார்த்தோம்னா நார்த் சவுத் டைரெக்ஷனை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஜாயிண்ட் அண்ட் எ ஸ்ட்ரைட் லைன் ஹீஸ் அப்டைன்ட். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? திஸ் லைன் ரெப்ரசன்ட் த மேக்னெட்டிக் மெரிடியன். இதுக்கு நம்ம என்ன பேச சொல்கிறோம், மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கார்டினல் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஆர் ட்ரான் நியர் த கார்னர் ஆஃப் த பேப்பர். அப்போ பேப்பரில் நம்ம டைரக்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். த பார் மேக்னட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த லைன் அட் த சென்டர் ஆஃப் த பேப்பர் வித் த நார்த் போல் ஃபேஸிங் த ஜியோகிராஃபிக் நார்த். சரியா? அப்போ ஒரு பார் மேக்னட்டை நம்ம ஜியோகிராஃபிக் நார்த்துக்கு பேரலெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வைக்க போகிறோம். சரியா? த அவுட்லைன் ஆஃப் த பார் மேக்னட் இஸ் ட்ரான். த ப்ளாட்டிங் காம்பஸ் இஸ் பிளேஸ்டு நியர் த சவுத் போல் ஆஃப் எ பார் மேக்னட் அண்ட் த எண்ட் ஆஃப் த நீடில் ஹீஸ் மார்க்கடு. சரியா? அப்போ நார்த் போல் இருந்து நம்ம வந்துட்டு மேக்னெட்டிக் நீடில் வைக்கிறோம். அந்த நார்த் போல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் நீடில் வச்சோடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? நோ த காம்பஸ் இஸ் மூவ்டு டு எ நியூ பொசிஷன் சச் தட் இஸ் சவுத் போல் ஆக்குபை த பொசிஷன் ப்ரீவியஸ்லி ஆக்குபைட் பை எ நார்த் போல். சரியா? அப்போ என்ன ஆகுது, அந்த மேக்னெட் பக்கத்தில் நம்ம மேக்னெட் நீடில் வச்ச உடனே அந்த காம்பஸ் வந்து மூவ் ஆகும்போது ஒரு நியூ பொசிஷன் கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பொசிஷன் எதை காட்டுது நம்மளுக்கு, சவுத் டைரெக்ஷனை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இன் திஸ் வே ஹீஸ் திஸ் ப்ரொசீட் ஸ்டெப் பை ஸ்டெப் டில் த காம்பஸ் இஸ் பிளேஸ்டு நியர் த சவுத் போல் ஆஃப் த மேக்னட் டிஃப்ளெக்டிங் பாயிண்டட் ஆர் மார்க்கடு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த மேக்னெட்டிக் நீடில் வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா சவுத்து போல் வரக்கூடிய டைரக்ஷன் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ டிஃப்ளெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் மார்க்கடு. எ கர்வ்டு லைன் ஹீஸ் தென் ட்ரான் பை ஜாயினிங் த ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் மார்க்கடு அரவுண்ட் த மேக்னட். சரியா? அப்போ இந்த கர்வ் லைன் எல்லாத்தையும் நாங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டு எது கூட போய் அதை சுற்றி வர மாதிரி தெரியுது, மேக்னெட்டுக்கு சுற்றி வர மாதிரி தெரியுது. சரியா? திஸ் ரெப்ரசன்ட் த மேக்னெட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் In the same way, the several magnetic lines of force are drawn around the magnet as shown in the figure. சரியா? அப்போ இதே மாதிரி மேக்னெட்டிக் லைன் வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸில் வருதோ அதை நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். தீஸ் கர்வ்டு லைன் அரவுண்ட் த பார் மேக்னட் ரெப்ரசன்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த மேக்னட். அப்போ அந்த கர்வ் லைன் நம்மளுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். The direction of the line is shown by the arrow heads. சரியா? அப்போ அந்த arrow mark மூலயமா எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷன் போகுதுன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், ஒரு பார் மேக்னட்டோட நார்த் டைரக்ஷனில் ஆரம்பித்து சவுத் டைரக்ஷன் வரைக்கும் போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா?
நல்லா கவனிங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரையுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரணமாக உங்களுக்கே தெரியும், எப்பயுமே ஒரு மேக்னெட் வந்து பார்த்தோம்னா சஸ்பெண்ட் பண்ண வைக்கும்போது அது ஃப்ரீயாக தொங்க விடும்போது கண்டிப்பாக அது நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? என்னோடய கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.